welcome back to A2KDK channel. I am DK Dinesh Kumar. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும். அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சார் தம்பி ஒரு நல்ல காலேஜ் இருந்தால் சொல்லுங்கள், நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, அது நல்ல காலேஜ்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது? லைஃப்பில் நம்ம 12th முடித்ததுக்கு அடுத்தபடியாக ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுவோம். அது காலேஜ் வந்து இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம். இந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து தீர்மானிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே தான் வந்து டிகிரி படிக்க போகிறீங்க. இந்த டிகிரி இன்ஜினியரிங்காக இருந்தால் 4 வருஷம், இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் 3 வருஷம் படிக்கும்போது இந்த காலேஜில் தான் வந்து உங்களுக்கான ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கறது அந்த காலேஜ் வந்து இருக்குது. அப்போது அந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி, என்ன டிகிரி படித்தோம், எங்கே படித்தோம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எந்த காலேஜ் படித்தீங்க தம்பி, உங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கும் போனாலும் அதே தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணால் கூட அந்த காலேஜுடைய நேம், அந்த காலேஜ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கடைசி வரைக்கும் அதை என்ட்ரி பண்ணிகிட்டே வருவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல காலேஜை தேர்ந்தெடுக்கணும்ல. ஓகே சார், நாங்கள் ஒரு நல்ல காலேஜை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த காலேஜில் என்னெல்லாம் இருந்தால் அது நல்ல காலேஜ்னு சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓ, ஒரு காலேஜில் இவ்வளோலாம் இருக்கா, இவ்வளோ இருந்தால் தான் அதை வந்து நல்ல காலேஜ்னு டிஃபைன் பண்ண முடியுதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அதில் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த காலேஜுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்தளவுக்கு இருக்குது, நாளைக்கு நம்மளுடைய பொண்ணோ பையனோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேண்டட்ரியாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து செகண்ட் வந்து அந்த காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு காலேஜ் வந்து 25 வருஷமாக இருக்குது, பட் வந்து 5 டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்குன்னா அந்த காலேஜுக்கான வளர்ச்சி வந்து அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான நாலேஜும் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இருக்காது. ஒரு காலேஜில் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக 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 ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயரில் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி ப்ராஜெக்டாக இருக்கும். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ப்ராஜெக்ட் ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கடுத்தது அந்த காலேஜில் கவுன்சிலிங்ல எவ்வளவு இன்டேக் இருக்கு அப்படின்னு பாருங்க. கம்யூனிட்டி வைஸ் அந்த காலேஜில் லாஸ்ட் இயர்ல எந்த கட் ஆஃப்ல சீட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காலேஜ் வந்து நல்ல சூப்பரான காலேஜுங்க, 100% வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலேஜிலுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்து பார்த்தோம்னா ஓசிலே 120 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 75, 79, 80 இருந்தாவே கிடச்சிருக்கு. ஓகேவா, அப்படி இருக்கிற காலேஜில் வந்து பையன் உள்ளவரதே பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் எப்படி 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியும், அதுக்கு அவன் படித்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அதனால் லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் எடுத்து பாருங்கள் அந்த காலேஜில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. எல்லாம் ஆவரேஜாக சிஎஸ்சி நான் எடுக்க போகிறேன் சார், சிஎஸ்சி மட்டும் பார்க்கவானா, அது தப்பு. சிஎஸ்சி தாண்டி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுடைய கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த காலேஜில் சீட்டு ஃபில் ஆகிறதுல எந்த ரவுண்டில் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் நோட் பண்ணணும். ரவுண்டு 1 அந்த காலேஜில் எத்தனை சீட்டு போயிருக்கு, ரவுண்டு 2 அந்த காலேஜில் எத்தனை சீட்டு போயிருக்கு, அப்போ ரவுண்டு 3 எவ்வளோ போயிருக்கு, ரவுண்டு 4 எவ்வளோ போயிருக்கு, அதை பார்க்கறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரவுண்டு 1 அப்படிங்கிறது மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டி கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது 185 அபோ இருக்கிற ஸ்டூடெண்ட்டு. அப்போது ரவுண்டு 1 ஒரு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ஒரு காலேஜுக்கு உள்ளே போகிறோன்னா அது வந்து நார்மலாகவே நல்ல காலேஜாக தான் இருக்குது. என்னதான் நீங்கள் அந்த காலேஜில் ஃப்ரீ கொடுத்தாலும் 190, 195 எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலேஜில் போய் எடுக்கிறான் அப்படின்னா நல்ல காலேஜாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பான். ஓகேங்களா, ஸோ அதனால் எந்த ரவுண்டில் எத்தனை சீட்ஸ் வந்து அந்த காலேஜில் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி பாருங்கள். அது போக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணுங்கள்.
HOD first on the principal paranga, principal ethan or the college or panir grare, our previous year or experience in an irk, our end of the college or panir granga, our younger participant bring the air to paranga. Other cut the HOD and faculty. சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க, ஹெச்ஓடிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன்னா அந்த காலேஜில் கரெக்டான சம்பளம் இருக்காது, ஒர்க் டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, இல்லை வேறு ஏதோ ரீசனுக்காக இருந்திருக்கலாம். அப்போது ஃபேக்கல்ட்டியுடைய ரிட்டன்ஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த காலேஜில் ஏதாவது ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படித்து வெளியே வரணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி வந்து மினிமம் 5 வருஷத்துக்கு மேலே எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு பேட்ச் முடித்து வெளியே போகிற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டில் ஒரு ரேப்போ நல்லா க்ரியேட் ஆக முடியும். ஃபஸ்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணுவாள், அப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. செகண்ட் இயர் போவாங்க, அப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. தேர்ட் இயர் போகும்போது அந்த ஃபேக்கல்ட்டி சேஞ்ச் ஆகி மறுபடியும் புதுசாக ஒரு ஃபேக்கல்ட்டி வருவாங்க. அப்போது ஒரு காலேஜை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஃபேக்கல்ட்டியுடைய ரிட்டன்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டன்ஷன் அப்படின்னா எத்தனை வருஷமாக அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கரெக்டான வந்து ஒர்க் எல்லாமே டிஸ்பியூட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி அங்கேருந்து வெளியே போகவே போகிறதில்ல. அப்போது அந்த காலேஜுடைய குவாலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியுடைய ரிட்டன்ஷன் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு காலேஜில் ரேங்கிங் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ஐஆர் ரேங்கிங்கில் அந்த காலேஜ் வந்து 200க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். நேக் அக்ரிடேஷன் வச்சுருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். மினிமம் அந்த காலேஜில் 5 டிபார்ட்மெண்ட்டுக்காவது என்பிஏ அக்ரிடேஷன் இருந்தால் வெல் அண்ட் குட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க என்பிஏ அக்ரிடேஷன் வாங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு காலேஜில் வந்து ஒரு 13 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 20 டிபார்ட்மெண்ட் இருக்குது, வேணால் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் என்பிஏ அக்ரிடேஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே க்வெஸ்டின் பண்ணலாம், என்ன ரீசன்னால இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கலை அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கானிக்கல் இசிஇ, IEEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் எல்லாருமே வச்சுருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய டிபார்ட்மெண்ட்டு, ரொம்ப வருஷமாக அந்த காலேஜில் இருக்குது. இப்போ புதுசாக வந்து சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், ஐஓடி இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து புதுசாக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்காது, அதனால் அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா இல்லையோ அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணுங்க. அந்த என்பிஏ அக்ரிடேஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு பையனுடைய இன்டேக் எவ்வளோ இருக்கு. ஒரு பையன் இன்டேக்ல வந்து 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேர்ல எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லயே கிளியர் ஆயிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் என்பிஏல அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்து அவங்களுக்கு அந்த ரேங்க் வந்து சர்டைன் மார்க் வச்சிருப்பாங்க, அந்த மார்க் ரீச் பண்ண மட்டும்தான் என்பிஏ அக்ரிடேஷன் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுக்க போகிற காலேஜில் என்ஐஆர் ரேங்கிங் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், நேக் இருக்கான்னு பாருங்கள், நேக்கில் வந்து என்ன அக்ரிடேஷன், ஏவா, ஏ டபுள் ப்ளஸ்ஸா, ஏ ப்ளஸ்ஸா, பிஆ, பி ப்ளஸ்ஸா, இதெல்லாம் இருக்கானு பாருங்கள். ஏ டபுள் ப்ளஸ் இருந்தால் வெல் அண்ட் குட், ஏ ப்ளஸ் இருந்தால் சூப்பர், ஏ இருந்தாலும் ஓகே, பி, பி ப்ளஸ் இது வரைக்கும் எது இருந்தாலும் ஓகே, அந்த காலேஜில் வந்து நேக் இருந்தாவே பெட்டர். அதே மாதிரி என்பிஏ அக்ரிடேஷன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண போகிறது வந்து எவ்வளோ பெரிய நல்ல காலேஜாக இருந்தாலும் நம்ம அந்த காலேஜில் ஃபீஸ் அவ்வளோ கொடுத்து படிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். எல்லா காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆனம்க்கு, அதாவது 1 இயருக்கு ஒரே டைமில் ஃபீஸை பே பண்ண சொல்லுவாங்க. சில காலேஜில் உங்களுக்கு கன்சிடரேஷன் கொடுப்பாங்க, 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணலாம், 3 மந்த்ஸ்க்குள்ளே பே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சென்டர் ஃபார் ரிசர்ச், ஒரு ஒரு காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், சென்டர் ஃபார் ரிசர்ச் அப்படின்னு 2 டொமைன் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இந்த 2 நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஃபார் ரிசர்ச் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சென்டர் ஃபார் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிஇ படிக்கிற தம்பி பிஇ முடிச்சதுக்கப்புறம் அதே காலேஜில் எம்இ படிக்கலாம், எம்இ முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுற அந்த காலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்டர் ஃபார் ரிசர்ச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செக் பண்ணுறதுனால என் பையனுடைய பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருதா இல்லை ஃபீஸ் ரெடியூஸ் ஆகிருதான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்கள் பையன் படிக்கும்போது செகண்ட் இயர்லேயோ தேர்ட் இயர்லேயோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான செட்டப் எல்லாம் வந்து மேக்ஸிமம் சென்டர் ஃபார் ரிசர்ச் இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் எல்லாமே இருக்குங்கிறதுக்கான மீனிங் தான் வந்து சென்டர்
சென்டர் ஃபார் ரிசர்ச். அங்கே வந்து பிஹெச்டி வந்து ஃபுல் டைம்லேயும் பார்ட் டைம்லேயும் நிறைய ஃபேக்கல்ட்டி பண்ணுவாங்க. சென்டர் ஃபார் ரிசர்ச் இல்லாத காலேஜில் ஒரு பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பிஹெச்டி பண்ண முடியாது. ஒரு பையன் பிஹெச்டிக்கு அந்த காலேஜில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து எல்லாமே பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் சென்டர் ஃபார் ரிசர்ச். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு பிஇ படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கம்பெனியோட எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து அதுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க காலேஜுக்குள்ளேயே. அந்த பையன் அங்கே வந்து அவனுக்கு எந்த ஃபீல்டில் தேவையோ அந்த ஃபீல்டுகளுக்கான லேபில் போயிட்டு அவனுடைய நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வந்து அது பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லா காலேஜ்லேயுமே வந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பட் சென்டர் ஃபார் ரிசர்ச் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சில் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து அதில் செக் பண்ணி அதில் நீங்கள் வந்து குவாலிஃபையர் ஆனால் மட்டும்தான் சென்டர் ஃபார் ரிசர்ச் வந்து நீங்கள் வாங்க முடியும். எவ்ரி இயர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சென்டர் ஃபார் ரிசர்ச் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். மினிமம் வந்து 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்டர் ஃபார் ரிசர்ச் இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸு உள்ள லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் சென்டர் ஃபார் ரிசர்ச். அடுத்தது வந்து அலுமினி. அலுமினி இன்ட்ராக்ஷன் வந்து அந்த காலேஜில் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அலுமினி இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அந்த காலேஜுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இங்கே முடிச்சுட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க்கு கால் ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து படித்த காலேஜுக்கு அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் கன்வே பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இல்லை அவரே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் வந்து தேடிட்டு இருக்கிறாருனா உடனே என்ன பண்ணுவார், தான் படித்த காலேஜில் ரெக்கமெண்ட் கேட்பார், சார் எனக்கு வந்து 4 பசங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது அலுமினி இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணலாம், நம்மளுக்கும் ஒரு சீனியருக்கும் ஒரு நல்ல ரேப்போ மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளப்ஸு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் கோர்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சென்டர் ஃபார் ரிசர்ச்சு, என்ஐஆர் ஃப்ரேங்கிங், என்பிஏ, நேக், இதெல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அர்த்தம். இந்த கிளப்பு வெறும் நான் படிக்கிற காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறேன், நான் படிக்கிற வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அந்த காலேஜில் என்னென்ன கிளப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அகாடமிக் ரிலேட்டடான கிளப் எவ்வளோ இருக்குது, நான் அகாடமிக் ரிலேட்டடான கிளப் இருக்குது எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள். ஒரு பையனுக்கு வந்து வெறும் இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்கை மட்டும் படிக்கிறது ஆர்வம் இருக்காது, அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் அதில் எழுதுறதுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது மாதிரி வந்து என் நம்பர் ஆஃப் கிளப்பு வந்து அந்த காலேஜில் எவ்வளோக்கு இருக்குது, அந்த கிளப்புனால அந்த காலேஜில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சு ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் வேறு ஏதாவதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்களா இல்லையோ அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து அடிஷ்னல் கோர்சஸ், வெறும் பிஇக்கு பிஇ சப்ஜெக்டை மட்டும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை மட்டும்தான் இந்த காலேஜில் டீச் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கிடையாது, அதை தாண்டி வேறு என்னென்ன லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க, ஜாப்பனீஸ்க்கு ஏதாவது அங்கே வந்து டைப் பண்ணி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வந்து அடிஷ்னலாக கோர்சஸ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான கோர்சஸ் வந்து அந்த காலேஜில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னென்ன சென்டர் வச்சுருக்கிறாங்க. அது போக ஒரு காலேஜ் வந்து நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபண்டு, ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டு வந்து செலவு பண்ணணும். எப்படியெல்லாம் செலவு பண்ணலான்னா அந்த காலேஜில் என்எஸ்எஸ் வச்சுருப்பாங்க, என்எஸ்எஸ் வச்சுருந்தாங்கன்னா எத்தனை யூனிட் இருக்குது, அதே மாதிரி என்சிசி வச்சுருக்கிறாங்களா, என்சிசினா எத்தனை விங்கு வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அந்த ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நல்ல காலேஜ்னால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டை வந்து செலவு பண்ணுவாங்க. என்சிசி கேம்புக்கு போகிறதுக்காகட்டு, இல்லை என்எஸ்எஸில் கேம்ப் போகிறதாகட்டு, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டு, இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் யோசிக்காத ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணாங்கன்னா அந்த காலேஜுக்கு நல்ல இன்கம் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் உள்ளே இருக்கிறாங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே மீனிங் தான் அவங்க ஃபண்டை செலவு பண்ணுறது. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போகலை, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க புதுசாக கொண்டு வரல, ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜை வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டிய இடம் தான் இந்த இது. இதெல்லாமே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களா, நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை, அவங்க வந்து கேட்குற ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு தாராளமாக உள்ளே படிக்கலாம். உங்கள் பையன் படித்து முடித்து வெளியே வரும்போது அவனுக்கான ஒரு எக்ஸ்போசர் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு, ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருப்போம், ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப் போயிருப்பா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஜாப் அவன் படித்த டிபார்ட்மெண்ட்டை தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஃபீல்ட்லேயும் அவனுடைய நாலேஜை வந்து
நல்லா டெவலப் பண்ணியிருப்பா. ஸோ ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கும் போதும் இத்தனை கிரிட்டீரியம் நீங்கள் பாருங்கள். சரி, இது கவுன்சிலிங்கில் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அப்படின்னா இல்லை, மேனேஜ்மெண்ட்டில் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜை பற்றியும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் பார்த்த எல்லா டீட்டெயிலும் அந்த காலேஜில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.